ஹாய் மேக்ரோ ஸ்டுடியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு ஃபுட் வீலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பயங்கரமே ஆர்வமாக இருப்பீங்க நினச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்ஷு நம்ம ஊர் சாப்பாடே கிடையாது. ஆனாலும் நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொழக்கட்டைன்னு சொல்லாங்க. கேட்கும் போதே உங்களுக்கு நம்ம ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும், பயங்கர கேள்விகள் ஓடிட்டுருக்கோம். என்னென்னு வெயிட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சாஸ்திரி ரோட்ல நம்ம ஹோட்டல் ஹக்கிம்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க சுனிதா மோமோஸ் கடைக்கிட்ட தாங்க நின்றுட்டு இருக்கோம். மோமோ அப்படின்னு உனையுமே உங்கள் எல்லாருக்குமே பயங்கர குழப்படியாக இருக்கும், என்னடா இது, என்ன டிஷ்ஷு, நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் இருக்கட்டும், நார்த் இந்தியா, சிங்கப்பூர், சைனீஸ் அந்த மாதிரி பயங்கரமான இடங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது செய்கிறது பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க, மைதா மாவு தான், நம்ம குழக்கட்டை மாதிரி தான் தேய்ச்சி உள்ள ஸ்டப்ஸ். இப்போ நம்ம வெஜ் கேட்டோம்னா வெஜ்ஜு கேத்த ஸ்டஃப்பு, நான்வெஜ் கேட்டோம்னா நான்வெஜ் கேத்த ஸ்டஃப் வச்சு அதை வந்து ஸ்டீம்டாகவும் தருவாங்க, ஃப்ரைடாகவும் தருவாங்க, நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு, ஃப்ரைடு, ரோலு, குர்குரே மோமோ அப்படின்லாம் பயங்கர வெரைட்டி இருக்குது. ஸ்பைஸாக வேணுங்கிறவங்களுக்கு ஸ்பைஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு வந்திருக்கோம் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ரெண்டு வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலெலாம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு டிசைன்டாக ஒரு ஒரு தின் லேயர் ஆஃப் மைதா வச்சுருக்காங்க. செம்ம கன்சிஸ்டண்ட்டாக பயங்கர திக்கான ஒரு மயோனீஸ் வச்சுருக்காங்க, ஒரு சில்லி சாஸ் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூடாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் தெரியுது. எப்போவுமே அந்த சிக்கன்லலாம் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த ரா ஸ்மெல் வரும், பட் இதில் இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிறையா ஆனியன் போட்டிருக்காங்க, பயங்கரமாக சாப் பண்ணி கொத்திருக்காங்க நைஸாக. மைதாவோட லேயரும் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தின்னாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா 10 to 15 minutes குக் ஆகிறதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. காரம் விரும்புகிறவங்க
அந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, எக் புர்ஜி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சிக்கன் கொரியாண்டர் லீஃப் போட்டிருக்காங்க. ஒரு செம்ம குயிக் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இப்போ நான் ரெண்டு சாப்பிட்ருக்கேன், அப்படியே ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இல்லை. சிக்கனு மைதா டைஜஸ்ட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். முக்கியமாக நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஸ்டீம்டு தான், ஃப்ரைடுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் போல். எக்ஸ்பெக்டே பண்ணலாங்க, எவ்வளோ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஆர்டர் பண்ண வெஜ் ஸ்டீம்டு மோமோஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக வித்தியாசம் தெரில எனக்கு. அவுட்டர் அப்பியரன்ஸ்லாம் பெருசாக வித்தியாசம் தெரில, ஸ்டஃப்பில் பயங்கரமான சேஞ்ச் இருக்கும், அதே சாஃப்ட்னஸ் இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேபேஜ் இருக்குது, கேரட் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, ஆனியன் இருக்குது. காரம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நான்வெஜ்ஜுக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதில் மைனிஸ் தொட்டு சாப்பிட்டாலுமே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த சாஸ்திரி ரோட் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது நீங்கள் வீட்டில் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப்லேயும் தராங்க, ஃபுல் பிளேட்டும் தராங்க. கிட்டத்தட்ட ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் இருக்கும், ஃபுல் பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 பீசஸ் இருக்கும். இன்னும் ஃப்ரைட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் இந்த கடையோட லிங்காக இருக்கட்டும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கவின்குமார்.